இப்போ உங்களுக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் எப்படி இருக்கு பாஜக அவர் அழைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நாமும் பேசி 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 கிட்டத்தட்ட சலித்து விட்டோம் இன்றைக்கு மறுபடியும் பேசுவதற்கு காரணம் இந்த ரெண்டு நிகழ்வுகள் தான் சரி ரஜினிகாந்த் அவர்கள் பாஜக தலைவராக நியமிக்கப்பட போகிறார் கலைஞர் ஜெயலலிதா இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் அந்த வெற்றிடத்தை நான் இட்டு நிரப்புவேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் என்றால் ரஜினியை பிஜேபி ஏதோ ஒரு விதத்தில் நிர்பந்தம் செய்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் பொன்ராதா கிருஷ்ணன் இப்படி அழைக்கிறதே நிர்பந்தம் கொடுக்கறது அழுத்தம் கொடுக்கறதுன்றீங்க ரஜினிகாந்துக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நட்ஜ் பண்றதுன்னுவாங்க இன்னும் சொல்ல போனால் பிஜேபியின் ஊதுகுழலாக தான் அவருடைய அரசியல் கருத்துக்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றன ஓரிரு விஷயங்களில் வேண்டுமானால் ஒரு மாதிரி பேசி இருக்கலாம் அதுல பாஜகவை எதிர்த்தும் அவர் பேசின சில காலங்களில் விஷயங்கள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பால இருக்கிறது உண்மைதான் பேசியிருக்காரு அது யதார்த்தம் அதை வந்து அவர் சொல்லி அது வந்து அவரோட அதை வச்சு நீங்க அவர் பாஜகவோட எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ள முடியவில்லையா திரு ரஜினி மீடியாவும் அவர் கேள்விகளை போட்டு வாங்கக்கூடியது வந்து இன்னமும் மென்மையானதாக இருக்கிறது இது வந்து முறையா அவர் ஒரு அறிவு மென் மென்மையா தான் இருக்குது நீங்கள் ரஜினி மக்கள் மன்றமும் சொல்றீங்க அதுல இருப்பவர்கள் யார் வேசிக்கலி அவங்க எல்லாம் ரஜினிகாந்தோட சினிமா ரசிகர்கள் ரசிகர்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஒரு பொலிட்டிகல் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு ஈக்குவலா வர முடியாது இல்ல தனி நபர் செல்வாக்குள்ள ரஜினி பிஜி போட சேர்ந்தா அது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பாலிடிக்ஸ்ல டூ பிளஸ் டூ சம்டைம்ஸ் ஜீரோ ஆகும் மூணு மாசத்துக்கு தான் கட்சி ஆரம்பிப்பார் வந்தோடனே ஜெயிச்சுடுவார் சிஎம் ஆயிடுவார்கள்லாம் சில தலைவர்களே பேசுகிறாங்க நான் அவர்கள் பெயரை குறிப்பிடவில்லை தலைவர்களே பேசுகிறாங்க ரஜினிகாந்த் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பணபலம் அவருக்கு எங்கிருந்து வரும் ஒருவேளை அவருடைய பணத்தையே செலவிடுவாராம் மிக 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 அருமையான ஒரு கேள்வி இது மில்லியன் டாலர் கேள்வி தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் உங்களோட இல்லை வேற கலைஞர் சொல்றார் உங்கள் வருகையால் ஒரு மோகனராக முராரியாகி போனது நடசல் அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளுமர்க்கம் சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது ரஜினிகாந்துடைய அரசியல் வியூகம் அதாவது திரு ரஜினிகாந்துடைய அரசியல் பரபரப்பு மாதம் ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை விவாதமாக இருக்கிறது தமிழக அரசியலில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவினுடைய மூத்த தலைவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் குறிப்பாக பாஜகவிலே அவர் இணைய வேண்டும்னு கேட்குறாரு மீண்டும் மாலை அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவில் ஒரு இணையனா கூட பரவாயில்ல கட்சி கூட தொடங்கட்டும் ஆனால் அரசியலுக்கு வருட்டும்னு பேசுகிறாரு அதே போல திரு ரஜினிகாந்துடைய நேற்றைய நாள் நேற்றைக்கு வந்து கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட ஒரு பத்து பேருக்கு இலவச வீடு அதற்கான அந்த சாவியை கொடுக்க அந்த ஒரு காட்சிகள்லாம் நடைபெற்றது அவருடைய வீட்டில் அந்த பத்து பேர் வரவழைக்கப்பட்டு இது ரஜினியுடைய போக்கு எந்த மாதிரி இருக்கு ரஜினியுடைய செயல்பாடு எந்த மாதிரி போகும் ரஜினி அரசியலுடைய பிரவேசம் எப்படி இருக்கும்னு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் மணி சார் வணக்கம் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ரஜினி வருவாரா வரமாட்டாரான்னு இருந்தது ஏறக்குறைய ரஜினி நான் வரேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டார் இப்போ உங்களுக்கு இந்த எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாஜக அவரை அழைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆ பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பத்தாண்டுகளின் மத்திய அமைச்சராக இருந்தவர் நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் நேற்றைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் தமிழக பாஜக தலைவராக காலையில் கொடுத்த பேட்டியில் வந்து தமிழக பாஜக தலைவராக ரஜினிகாந்த் வர வேண்டும் என்று சொன்னார் தலைவராக இல்லை கட்சியில் இணையணும் தமிழக பாஜக பாஜகவில் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய வேண்டும்னு பொன்னார் சொன்னார் மாலை அதை மாற்றி அவர் தனி கட்சி துவங்கினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ இன்னொரு இதரோட தொடர்புடைய ஒரு விஷயம் வந்து பாஜக தமிழ்நாடு பாஜக பிஜேபிக்கு தமிழ் தலைவர் இப்போ இல்லை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டு அவர் அங்கே போயிட்டார் ஆகவே தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்து தலைவரே இல்லாமல் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் தலைவர் இல்லாமல் ஓடிவிட்டது ஓடி ஓடிவிட்டது அவங்க எப்போ போட போறாங்கன்றது நமக்கு தெரியல ஆகவே தலைமை வந்து வெற்றிடமாக பெரிய கட்சி அகில இந்திய அளவில் பெரிய கட்சி நாட்டை ஆளக்கூடிய கட்சி முன்னூற்றி மூன்று இடங்கள் இருக்குது அவங்க கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தலைவர் இல்லை ரெண்டு மாதங்களாக தலைவர் இல்லை என்பதும் எப்போ தலைவர் போடுவாங்கன்றது யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதும் வந்து ஒரு ஒரு அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கட்சியை உற்று பார்ப்பவர்களுக்கும் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சூழலில் வந்து அரசல் புரசலாக வந்த ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா வதந்திகளுக்கு பஞ்சம் இல்லை அரசியலில் ரஜினிகாந்த் அவர்கள் பாஜக தலைவராக நியமிக்கப்பட போகிறார் அப்படின்லாம் தகவல்கள் வந்தது அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் முதல்ல ரெண்டு நிமிடங்களுக்கு முன்பு கேட்டு கேட்கும் பொழுது பொன்னார் அவர்கள் வந்து தமிழக பாஜகவிற்கு ரஜினி தலைவராக வர வேண்டும் என்று சொன்னதாக நான் குறிப்பிட்டேன் அது தவறு அது வந்து நீங்கள் சொன்னது போல பாஜகவில் இணைய வேண்டும் என்று தான் அவர் கேட்டிருக்கேன் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தொண்ணூற்றி ஆறுலேருந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்ற அந்த ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது உள்ள வெளிய ஆட்டம் மாதிரி இருந்தது அதற்கு வந்து ஒரு கலைஞர் மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கலைஞர் மறைந்த பிறகு மதுர வாயில் ஐ திங்க் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக ஏசி சண்முகம் அவருக்கு சொந்தமான அந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் கலைஞர் ஜெயலலிதா இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வெற்றிடத்தை நான் இட்டு நிரப்புவேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் அது வந்து கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற யூகத்திற்கு ஒரு புள்ளி வை நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அவர் ரெண்டாவதாக ரஜினிகாந்த் சொன்ன விஷயம் வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி சட்டமன்ற தேர்தல்கள் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் அதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார் மூன்றாவது ரஜினிகாந்த் சொன்ன ஒரு தகவல் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களிலும் நான் போட்டி என்னுடைய கட்சி போட்டியிடும்னு அவர் சொன்னார் இந்த மூணும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்

இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற மக்களவைத் தேர்தல்களில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் நாற்பது தொகுதிகளோடு சேர்த்து புது உட்பட இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல்களுக்கும் நடைபெற்றது அப்போ ரஜினி அவர்கள் போட்டியிடவில்லை ஆனால் அந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று ஐ திங்க் அந்த வாக்குப்பதிவு தினத்தன்று இரவு என்று நான் நினைக்கிறேன் அவர் கொடுத்த அறிக்கையில் வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதுவே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது என்பது உறுதி ஆனால் அவருடைய கூற்றின்படி பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தல்களுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் வருவார் என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நம்ப வேண்டிய ஒரு கருத்து ஏனெனில் அந்த கருத்தை அதற்கு பிறகு அவரே மாற்றி பேசவில்லை இரண்டாவது முறையாகவும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவரை முதலில் பாஜகவில் சேர வேண்டும் என்றும் பின்னர் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ரஜினியை பிஜேபி ஏதோ ஒரு விதத்தில் நிர்பந்தம் செய்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கேட்டது வந்து கஜா புயல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் தன்னுடைய வீட்டிற்கே பாதிக்கப்பட்டவர்களில் பத்து பேரை அழைத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதற்கான எல்லாம் கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் வந்து அவர் கஜா புயலுக்கு போய் கூட அவரை பார்க்கல அப்படின்லாம் சொன்னாங்க அவரை பல இடங்களில் தொடர்ந்து பேசப்பட்டது தொலைக்காட்சி பேசப்பட்டது அவரை வந்து விமான நிலையத்தில் வந்து நீங்கள் ஏன் கஜா புயலுக்கு போய் பார்க்கலன்னு செய்தியாளர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னது கமல் போய் பார்க்குறாரு கமலஹாசன் நீங்க ஏன் போகலன்னு போது ரஜினி சொன்ன பா பதில் வந்து கமல் நேரடியாக முறையாக அரசியல் கட்சி தொடங்கி கலா அரசியலுக்கு வந்து விட்டார் நான் இன்னும் முழு நேர அரசியலுக்கு வரவில்லை அதனால போகலன்னு ரஜினி சொன்னார் ஆமா அப்போ அதன் பிறகு வந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கு அவர் கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து பத்து பேரை தன்னுடைய வீட்டில் அழைத்து அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து சாவிகளை கொடுத்திருக்கிறார் அதை வந்து மீடியாவை அந்த அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வுக்கு உள்ளே அவர்கள் அழைக்கவில்லை அவர்கள் எடுத்து கொடுத்த அந்த புகைப்படங்களின் மூலமாக வந்திருக்கிறது ஐ மீன் அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பத்து குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து ஒரு சாவிகளை கொடுத்தது என்பது வரவேற்கத்தக்கது அது ஒரு நல்ல நடவடிக்கை தான் அதிலெல்லாம் நாம் எந்த குறையும் காண முடியாது சரி ஆகவே இப்போ வந்து தமிழக அரசியல் இன்று இருக்கக்கூடிய கால காலகட்டத்தில் நமக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நமக்கு முறையாக தேர்தல் வரணும் கரெக்டாக பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அதுல வந்து பன்னெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு பதினெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்குது ஜனவரி மாதம் பிறந்துச்சுன்னா அந்த எலெக்ஷன் ஃபீவர் எலெக்ஷனுக்கு முந்தின ஓராண்டு தொடங்கிவிடும் ஆகவே அவர் எப்பொழுது கட்சியை தொடங்குவார் அவருடைய கூற்றின்படியே அவர் வந்து மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் துவங்குவாரா இல்ல ஜனவரியில் துவங்குவாரா என்பதை அடுத்து வரும் நிகழ்வுகள் மூலம்தான் நாம் வந்து அறிய முடியும் நினைக்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி அழைக்கிறதே நிர்பந்தம் கொடுக்கறது அழுத்தம் கொடுக்கறதுன்றீங்க ரஜினிகாந்துக்கு இல்ல எனக்கு என்ன படுதுன்னா அந்த அழுத்தம் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து லிட்ரலி எடுத்துக்கொண்டான் பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நட்ஜ் பண்றதுன்னு கொஞ்சம் மொல்லமா ஒந்தித்தல்றதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு அதுக்கு நமக்கு தெரியும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சுக்கள் செயல்கள் எல்லாமே வந்து பிஜேபி சார்ந்ததாக பிஜேபிக்கு அதிகப்படியான ஆதரவை கொடுக்கக்கூடியதாகத்தான் கடந்த பல வருடங்களாக ரஜினிகாந்துடைய பேச்சுக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன டிமானடைடைசேஷன் நடந்தப்போ முதல்ல அவர் வரவேற்று அறிக்கை விட்டார் அதன் பிறகு அதை எதிர்த்து அவர் பேசினார் சமீபத்தில் வெங்காய குடி துணி குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடுவோட புத்தகம் சென்னையில் வெளியிட்டு விட நடந்தபோது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை விருந்தினராக இருந்த அந்த இதில் வந்து ரஜினி வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் அவர் வந்து பாராட்டி தெரிவித்து முன்னூற்றி எழுபது நீக்கணங்க பாராட்டிட்டு போனார் ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் அரசியல் பேசுகிறார் என்றால் ரஜினிகாந்த் அவர் பேசக்கூடிய அந்த அரசியல் என்பது பாஜக சார்ந்த பாஜக கொள்கைகளை எடுத்து சொல்லுகிற இன்னும் சொல்ல போனால் பிஜேபியின் தான் அவருடைய அரசியல் கருத்துக்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றன ஓரிரு விஷயங்கள் வேண்டுமானால் ஒரு மாதிரி பேசியிருக்கலாம் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கலச்சூழலில் ஏதாவது ஒரு கட்சியுடன் அவருக்கு வந்து ஒரு அஃபினிட்டின் வாங்க ஆங்கிலத்தில் அவருக்கு வந்து ஒரு 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 ஈடுபாடு அல்லது வந்து ஒரு சார்பு நிலை முழு சார்பு சார்புநில இல்லாட்டும் ஓரளவுக்கான ஒரு பக்க சாய்வு அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா அது பிஜேபி தான் பாஜக எதிர்த்தும் அவர் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பால் இருக்கிறது உண்மைதான் பேசியிருக்காரு அதை வந்து அவர் சொல்லி அது வந்து அவரோட அதை வச்சு நீங்க அவர் பாஜகவோட எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது நான் சொல்றது பாஜக எடுக்கக்கூடிய மத்திய அரசு மோடி சர்க்கார் வந்த பிறகு எடுக்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமான விஷயங்களில் அவர் அந்த அரசை ஆதரித்து பேசியிருக்கிறார் பிஜேபி கொள்கைகளை ஆதரித்து பேசியிருக்கிறார் ஆன்மீகம் என்று பேசுகிறார் இவை எல்லாமே வந்து பிஜேபியுடைய மொழி அதை பேசுகிறார் அவர் அவர் சில விஷயங்களை இப்போ நீட்டு விஷயத்தில் எதிர்த்தாரு இந்த மாதிரி சில விஷயங்களை எதிர்த்திருக்கிறார் அது அல்ல முக்கியமானது அவர் ஏதாவது ஒரு கட்சியை லார்ஜ் எக்ஸ்டென்ட் சார்பு நிலை எடுத்து அவர் ஆதரித்து பேசுகிறார் என்றால் ரஜினிகாந்த் அவர்கள் அது பாஜகவை தான் அதில் நம்ம எல்லாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஆகவே அவர் வந்து இந்த பொன்னாருடைய அறிவிப்புக்கு நேற்றுக்கும் இன்றைக்கும் இந்த அறிவிப்பு நேற்று இரண்டு முறை அவர் பேசினார் பொன்னார் கஜா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த வீடு கட்டி கொடுத்தது இது வந்து நம்ம இன்று ரஜினி அரசியல் பிரவேசம் பற்றி இன்று பேச வைத்திருக்கிறது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நாமும் பேசி 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 கிட்டத்தட்ட சலித்து விட்டோம் இன்றைக்கு மறுபடியும் பேசுவதற்கு காரணம் இந்த ரெண்டு நிகழ்வுகள் தான் சரி ஆனால் இந்த முறை அவர் அரசியலுக்கு வந்து விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனெனில் இது அவருடைய அவருடைய கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை என்பது ஒரு வேலை அவர் வராமல் போனால் அதுல பாதாளத்திற்கு போய்விடும் இல்ல இந்த இடத்துல நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் வந்து விடுவார் இந்த முறை என்று நான் நம்புகிறேன் இல்ல அரசியலுக்கு வந்து விடுவார்னு ரொம்ப அழுத்தமாக நீங்களும் சொல்றீங்க ஆனா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வீடு கட்டி அதற்கான சாவியை கொடுக்குறாருன்னா அதை வந்து ஒரு பத்திரிகையாளர்களுக்கு வெகுஜன மக்களுக்கு தெரியற அளவுக்கு பண்ணிருக்கலாமா ஆனா ஒரு அவர் வேற மாதிரி ஒரு அரசியல் பண்ற மாதிரி தெரியுது அதான் அது அது அதுதான் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது அது வந்து அது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவருடைய வே ஆஃப் பங்கிங் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் அதாவது பிரபல்யங்கள் பல துறை சார்ந்த பிரபல்யங்கள் அரசியல்வாதிகளுக்கு அவங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் அதை ஒரு மேடை மாதிரி போட்டு அதை பண்ணியிருந்தாருன்னா நூறு பேர் மைக்க போட்டு கேட்டிருப்போம் அது நேற்று ஆல் இண்டியா நியூஸாவே கூட மாறி இருக்கும் அதை தவிர்த்துட்டு அவர் வந்து பத்து பேரை வீட்டில் கூப்பிட்டு அதை கொடுத்துருக்காரு இது வந்து நீங்கள் சரி தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃபென்ஸ் அப்போ எடுப்பார்

அந்த கோபம் அவருக்கு இருந்தது அதன் பிறகு இங்க பத்திரிகையாளர்களிடம் வழக்கமாக அப்படி பேசாமல் பத்திரிக்கையாளரிடம் மென்மையா சாஃப்ட்டா தான் ரஜினி பேசுவாரு அன்றைக்கு அவர் எரிந்து விழுந்தார் நாம் பார்த்தோம் அது குறித்து விமர்சனங்கள் வந்த பொழுது அடுத்த நாள் அவர் ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இப்போ நேற்றைக்கு வந்து நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களை தனியாக அவர் அழைத்து அந்த நிவாரண உதவி வீடுகள் கட்டி கொடுத்தது என்பதை ஒரு பொதுவெளியில் வச்சு ஒரு சிறிய விழாவாக சிறிய நிகழ்வாக வைத்து கொடுத்துருக்கலாம்னு நீங்கள் கேட்குறீங்க ஃபைன் அப்படி நடந்திருந்ததுன்னா அது நல்லதுதான் ஆனால் அப்படி நடக்காமல் அவர் வந்து தன்னுடைய வீட்டில் அவருடைய அலுவலகமோ வீடும் எனக்கு தெரியவில்லை அங்கே அழைத்து அவர் கொடுத்துருக்கிறார் புகைப்படம் வந்திருக்கிறது அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதா நான் பார்க்கல அதை ஏன் செஞ்சாருன்னு அவர் நம்ம கேட்டோன்னா அவருடைய பதில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாகத்தான் நானும் பார்க்கிறேன் முறையாக அரசியலுக்கு வராத பொழுது எதற்கு நான் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூட அவர் அதை அப்படி நினைத்து கூட அவர் அப்படி செய்திருக்கலாம் சரி பத்திரிகையாளர்களை கையாள்வதில் அவருக்கு ஒரு விமர்சன பொருள் இருந்துட்டே இருக்கே சார் பத்திரிகையாளர்களை சிறப்பாக தான் கையாள்றாரு ரஜினிகாந்த் ஏன்னா நிறைய கேள்விகளை தவிர்க்கணுன்ற நோக்கத்திலே கூட இந்த கஜா புயல் இந்த நிவாரணம் அந்த பத்து பேருக்கு வீடு கொடுத்ததை கூட பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் வைக்காம தவிர்த்துட்டு இப்படி கொடுக்கிறான்னு நினைக்கிறீங்களா பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ள முடியவில்லையா திரு ரஜினியால் இல்ல அவர் வந்து அடிப்படையில் ஒரு நடிகர் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அபூர்வங்கள் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் அவர் வந்து சினிமா துறையில் இருந்து சினிமா துறையில் உள்ள செய்தியாளர்களுடன் அவருடைய ஈக்குவேஷன் வாங்க அவருடைய அணுகுமுறை என்பது வேறு அது வேறு சப்ஜெக்டு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா அப்போ எதிர்கொள்ளக்கூடிய செய்தியாளர்களுடைய கேள்விகள் அவர்களுடைய அணுகுமுறை செய்தியாளர்களுடைய அணுகுமுறை இவருடைய அணுகுமுறை இது வந்து கம்ப்ளீட்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து இப்போ விஜயகாந்த் கூட அந்த பிரச்சனை இருந்தது நீங்க வந்து சினிமா நடிகர்களாக இருந்து விட்டு நீங்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அங்க மீடியாவை ஹேண்டில் பண்ண மாதிரி சினிமால நீங்க மீடியாவை ஹேண்டில் பண்ண மாதிரி வந்து அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியாது இங்க வந்து அரசியல் கட்சி தலைவராக நீங்க வந்துட்டிங்கன்னா இங்க கேள்விகள் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ஷா தான் இருக்கும் கடுமையான கேள்விகள் இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் எி நகையாகக்கூடிய கேள்விகள் அதாவது ரொம்ப அதாவது குடஞ்செடுக்கக்கூடிய கேள்விகள் இருக்கும் வார்த்தைகள் தடிக்கும் இது வந்து இன் இன்னைக்கு நேத்தில் இப்போ எழுபது ஆண்டுகள் மேலாக இந்திய அரசியலில் எல்லாம் பார்த்தீங்கனாலே பல தலைவர்களும் பா தேசிய மாநில கட்சிகளை சார்ந்த பல தலைவர்களுக்கும் மீடியாக்களுக்கும் பெரிய அளவில் உரசல்லாம் வந்த நாட்களெல்லாம் உண்டு நானே அதை பலமுறை பார்த்திருக்கிறேன் செய்தியாளர்கள் வந்து அந்த விஐபியோட ப்ரெஸ் மீட்டை புறக்கணித்து வெளியில் போகிறதும் சில தலைவர்கள் வந்து குறிப்பிட்ட கேள்வி கேட்ட செய்தியாளரை தூக்கி வெளியில் போடுறதும் ஃபிசிக்கலாகவே தூக்கி வெளியில போட்டதும் சில இடங்கள்ல வந்து அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டதும் போலீஸ் உள்ளே வந்தது இதெல்லாமே நடந்திருக்குது ஆகவே பொலிட்டிக்கல் லீடர்ஸாக அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுன்றது வேற சப்ஜெக்ட் அப்படி பார்க்கும்பொழுது ரஜினி அவர்கள் வந்து ஆஸ் அ பாலிட்டிஷியனாக ஒரு அரசியல்வாதியாக அவர் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுன்றதுல வந்து அவருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது அவர் வந்து சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம சொல்லுவோம் இல்லையா கம்ஃபர்ட் லெவல் ஒரு ஃப்ரீனஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஒரு நிலைமை வந்து அதாவது வந்து அவர் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கார் சினிமா ரிப்போர்ட்டர்ஸோட பேசும்பொழுது பட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசும்பொழுது அரசு இது வந்து ஜென்ரல் மீடியாவோட பேசும்பொழுது அவருடைய அணுகுமுறை என்பது வந்து ஒரு விதமான ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஒரு விதமான ஒரு ஹெசிட்டன்சின்னு ஒரு விதமான தயக்கம் அவருக்கு இருக்குது நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு அவர் வருவார்ன்னு நான் நம்புகிறேன் அவர் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயக்கம் விலகும்னு எனக்கு தோணுது நான் ஜெயலலிதாவோட இதை ஒப்பிட்டு பார்த்தா எனக்கு அது வந்து ஐ மீன் இதை விட பிரமாதமாக அம்மா இவரை விட ஜ ரஜினியை விட மிக அதிகப்படியான விமர்சனங்களை தாங்கியவர் ஜெயலலிதா ரஜினியை விட அதிகமான துன்பங்களை தாங்கி நெருப்பாற்றில் நீச்சல் போட்டு தான் ஜெயலலிதா முதலமைச்சராக ஆனார் அப்போ அந்த காலகட்டத்தில் நான் ஒரு யங் ஆஃப் ஃபீல்டுக்கு வந்த புதிதில் நான் பார்த்துருக்கேன் அவருக்கு எதிராக கேட்கப்பட்ட கேள்விகள் அவர் விமர்சனம் செய்தது போல யாரையுமே வந்து தமிழ்நாட்டு மீடியா விமர்சனம் செஞ்சது இல்லைன்றது என்னுடைய கருத்து அவர் வந்து அதில் வந்து அவரும் ரொம்ப அதிகப்படியாக வந்து ஏறி மிதிச்சிருக்காரு மீடியாவை ஜெயலலிதா அம்மா இருந்து அவங்க சொல்கிறது மீடியாவும் அவரை வந்து கடுமையான கேள்விகளால் தொலைத்தெழுந்திருக்கிறது துளைத்தெடுத்திருக்கிறது அது போத்து நேஷ்னல் மீடியாவாகட்டும் தமிழ்நாடு மீடியாவாகட்டும் தேசிய ஊடகங்களாகட்டும் ஐ மீன் அது வந்து அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அவர் பக்குவப்பட்ட அவர் எம்ஜிஆர் மறைவுக்கும் அவர் பிற முதலமைச்சராக ஆனதுக்கும் இடையே கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆண்டுகள் இருந்தன அந்த மூன்றரை ஆண்டுகளில் மீடியாவோட அவருடைய இன்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மெச்சூர்ட் ஆச்சுன்றத நான் பாத்துருக்கேன் அந்தமா தொண்ணூத்தி ஒண்ணு முதலமைச்சராக ஆன பிறகு அவருடைய அணுகுமுறையில் வந்து மீடியாவை ஹேண்டில் பண்ணுறேன் ரஜினி அப்படி வரலாம்னு சொல்றீங்க மேபி அவர் வரலாம் நான் வரமாட்டார் நான் எப்படிங்க உக்காந்துட்டு சொல்ல முடியும் நானும் பத்திரிக்கையாளரும் அப்படி எதிர் கொள்ளக்கூடிய காலம் வரலாம் அப்படின்றது என்னால சொல்ல முடியும் வருவாருன்னு என்னால் ஓரளவுதான் நம்பிக்கையுடன் சொல்ல முடியாது சரி வரலாம் சரி நம்ம நெகட்டிவா எதுக்கு போய் அவரை பத்தி பேசணும் அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டார் அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு கண்ணாமூச்சி ஆடும்போது தான் நம்ம அவரை நிறைய விமர்சித்தோம் அவர் அதிகாரப்பூர்வமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு சமூகத்துக்கு அவர் அறிவித்து விட்டார் நான் அரசியலுக்கு வருது உறுதின்னு அப்படி அவர் சொன்ன பிறகு அதற்கான மாற்று ஸ்டேட்மெண்ட் வராத வரைக்கும் அவர் கடைசியாக சொன்னது தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லை அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் அறிவிப்பும் ரஜினிக்கு வந்துகிட்டே இருக்கு அது அது உண்மை நீங்கள் சொல்றது ஆனால் அசம்பிளி எலெக்ஷன் இன்னும் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியல அவர் அவர் சொன்னதில் நம்ம எதை எடுத்து வச்சு இப்போ பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா அவருடைய வாக்குமூலத்தின்படி நான் சொல்றேன் சட்டமன்ற தேர்தல்கள் வரும்பொழுது தான் நான் அரசியலுக்கு வருவேன் சட்டமன்ற தேர்தல்கள் எப்பொழுது அறிவிப்பதாக இருந்தாலும் அதற்கு மூன்று மாதங்கள் முன்பாக நான் அரசியலுக்கு வந்து விடுவேன்றார் அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் நம்பறேன் அந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு அதே போல் அறிவிச்சு அவர் மூன்று மாதங்களுக்கு முன்பு கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால் அப்போ தான் நம்ம அவரை கடுமையா விமர்சனம் பண்ண முடியும் அவர் நான் எது செய்தாலும் அவரை விமர்சனம் இந்த சென்ஸ் கடுமையான விமர்சனம் என்பது அப்பதான் அவரை பத்தி நாம் விமர்சிக்க முடியும் அது கடுமையானதா மென்மையானதா என்பது அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டப் பொறுத்தது அது வந்து அவர் கையில தான் இருக்குது அதுவே இதில் வந்து அவர் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு நீங்க கேட்டீங்க மீடியாவை ஹேண்டில் பண்றதுன்றது ஆஸ் அ பாலிட்டிஷனாக ஒரு அரசியல்வாதியாக அவர் மீடியாவை ஹேண்டில் பண்றதுன்றது வந்து திருப்தி அளிக்கக்கூடியதாக இதுவரையில் இல்லை மீடியாவும் அவர்கிட்ட கேள்விகளை போட்டு வாங்கக்கூடியது வந்து இன்னமும் மென்மையானதாக இருக்கிறது இது வந்து முறையாக அவர் ஒரு அரசியல் மென்மையாக தான் இருக்குது இது வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி ஃபார்மலாக லான்ச் பண்ண பிறகு திரும்ப திரும்ப நான் அதை தான் அவர் ஒரு ஃபார்மலாக ஒரு கடிந்து பேசாத ரஜினி விமான நிலையத்தில் அவ்வளோ கோபப்பட்டு பேசினார் ஒரு இன்சிட் அது பட் அதன் பிறகு அப்படி அவர் பேசல இன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து இட்ஸ் அன்பார்ச்சு அவர் வந்து அதுக்கு என்ன காரணம்னா தூத்துக்குடியில அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் பட் ஸ்டில் இது ஒண்ணுமே இல்ல அரசியல் அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கலைஞர் அவங்க எல்லாம் எதிர்கொண்ட அரசியல் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு இருக்காங்க அதனால அப்ப கூட அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு வந்து எழுந்து விழுந்து பேசுனது கிடையாது அன்னைக்கு அவர் அப்படி பேசிட்டாரு அடுத்த நாள் வருத்தம் தெரிவிச்சார் சோ ட்ரையல் அண்ட் டேரர் மெத்தட்ல அவர் கற்றுக்கொள்ளலாம் அதனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து அவர் வந்து முழு நேர அரசியலுக்கு வந்த பிறகு அவர் மீடியாவோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துதான் அவருக்கு தீர்ப்பு எழுத முடியும் சரி இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை இப்போ ஏர்போர்ட்ல நடந்ததை வச்சு ஒரு சம்பவங்களை வைத்து மீடியாவோட அரசியல்வாதி ரஜினியின் அணுகுமுறை குறித்து எழுதி தீர்ப்பு எழுத முடியாதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பு ரஜினி வராரு அப்படின்னு வச்சுக்கிட்டா அவரால் எப்படி சார் களப்பணி ஆற்ற முடியும் இந்த மக்களோடு ஒன்றிணைந்து அந்த வாக்கரசியலில் போய் அவரால் ஒன் செயல்பட முடியும் அதே மாதிரி வாக்கை பெற முடியும் மூணு மாதத்தில் என்ன பண்ணிட முடியும் ரஜினியால் ரொம்ப நல்ல கேள்வி இதை வந்து இதற்கு முன்பு சில இடங்களில் நான் பதினோ ஒரு ஸ்ட்ரக்ச்சர் வேணும்ல பேசி ஒரு ஸ்ட்ரக்சர் உழைப்பு வேணும் கிரவுண்ட் உள்ள இறங்கணும் அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கணும் அப்படின்ற போது ஒரு டைம் டைம்மிங் வேணும்ல மூணே மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு அவரால் என்ன சாதிச்சிட முடியும் அதுதான் என்னுடைய கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி இந்த கேள்வி இந்த பிரச்சனையை இந்த கருத்து இப்போ நீங்க சொன்ன அந்த கருத்தை வந்து இதற்கு முன்பு சில முறை நான் தொலைக்காட்சிகளில் பேசியிருக்கேன் உங்கள் தொலைக்காட்சியில கூட ஒரு முறை பேசிதாங்க எனக்கு நினைவு அதாவது மூன்று மாதங்களுக்கு முன்பெல்லாம் வந்து நீங்கள் தேர்தலை சந்திப்பது என்பதெல்லாம் அவ்வளவு சுலபமாக அல்ல என்பது என்னுடைய கருத்து நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அரசியலில் வந்து திரைத்துறை வந்து தமிழக அரசியலை தா ஏற்படுத்திய தாக்கம் தமிழ்நாட்டின் அரசியலில் திரைத்துறை ஏற்படுத்திய தாக்கம் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு தாக்கம் ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாமே ஜானகி அம்மா ஒரு ஒரு மாசம் இருந்துட்டு போனாங்களே அவங்க இவங்க எல்லாருமே வந்து திரைத்துறையோடு சம்மந்தப்பட்டவங்க இதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து அவர் வந்து சினிமா அரசியல் ரெண்டும் சேர்ந்தே அவருக்கு வந்தது அதனால அவரை விட்டுள்ள நம்ம மற்ற ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து ஒன்னு எம்ஜிஆர் ஒன்னு ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதற்கு அடுத்த சில மாதங்களிலோ என்னமோ அவர் திமுகவில் சேர்கிறார் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பொது தேர்தலை திமுக புறக்கணிக்கிறது ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திமுக நீக்குது பதினஞ்சு சீட் அவருக்கு திமுக ஜெயிக்குது அப்ப வந்து முதல்ல வந்து அண்ணா அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு தான் போட்டிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் எம்ஜிஆர் எனக்கு சீட்டு வேணா நான் வந்து சினிமா தான் எனக்கு மெயின் நான் வந்து திமுக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி மேடைகளில் பேசுவார் அப்போ எம்ஜிஆர் வேணான்னு சொன்னதால எஸ்எஸ்ஆருக்கு அந்த சீட்டு போகுது எஸ்எஸ்ஆர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவுடன அவருக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பும் அவருக்கு கிடைக்கிற செல்வாக்கையும் பார்த்து ஆக அரசியலில் இருந்தால் ஸ்விமாலையும் கால் ஊன்றுவதற்கும் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கும் அது உதவும்னு புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அறுபத்தி ரெண்டுல மேல வைக்க வருகிறார் அறுபத்தி ஏழுல வந்து ஆலந்தூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சு வர எழுபத்தி ரெண்டில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கணக்கு கெட்டான்ற காரணத்துக்காக கட்சி உடஞ்சு அண்ணாதிமுக வருது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார் அது ஐம்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டு கால கள அரசியல் என்ற அனுபவம் அவருக்கு இருந்திருக்கிறது இருக்கு ஜெயலலிதா அம்மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா முறையாக அரசியலுக்கு வருகிறார் அவரை வந்து அப்போ சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டத்தோட உயர்மட்ட குழு உறுப்பினராக எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர் நியமிக்கிறாரு மகளிர் அணி சார்பாக அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறாரு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அவங்க ராஜ்யசபா எம்பி ஆக்கிறாரு எண்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச அவருடைய பயணம் எண்பத்தி ஏழு டிசம்பர்ல எம்ஜிஆர் மறைந்த பிறகு அவர் எண்பத்தி எட்டு பூரா வந்து அதிமுக ஜே அணி ஜா அணினு பிரிஞ்சிருக்கும் போது ஜே ஜி ஜே அணி சார்பாக அவர் வந்து பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் பேசுறாரு எண்பத்தி ஒன்பது தேர்தலில் தோத்து போயிடறாங்க கலைஞர் வந்துடுறாரு ரெண்டு ஆண்டுல ஆட்சி கலைக்கப்படுது தொண்ணூத்தி ஒன்னு ஜனவரியில் தொண்ணூத்தொன்னு மே மாசம் ஜெயலலிதா அதிமுகவும் காங்கிரசும் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு மாபெரும் வெற்றி அடைந்து ஜெயலலிதா முதலமைச்சராகி அதுவும் எட்டு ஒன்பது ஆண்டுகள் எண்பத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து

அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்கனவே இருக்கிற கட்சியிலிருந்து சேர்ந்து உழைக்கிறார் எழுபத்தி கட்சி ஆரம்பிக்கும் போது கூட வந்து புதுசா அவர்கிட்ட இருந்து சேர்ந்தவங்களை விட திமுக அதிகமா வெளியில வந்து சேர்ந்தவங்க தான் அதிகம் இருக்கு ஆகவே அவர் ஒரு கட்சியை தனியாக தானே சுயம்பா வந்தாரு ஜெயிச்சான்ற வாதம் தவறானது இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்து எடுத்து அவர் வந்து வராரு ஒரு கட்சியில உழைக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எண்பத்தி ரெண்டுல வரும்போது அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட்டி அவர் பின்னால் அவர் கையில இருக்குது அதில் ஓழிச்சு அவர் மேலே வரார் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் கட்சியையே ஆரம்பிக்கணும் கட்சியை ஆரம்பித்து அதில் வேலை செஞ்சு மூணு மாசத்தில் முதலமைச்சர் ஆகணும் அப்போ இது வந்து எந்த அளவுக்கான சாத்தியன்றது வந்து நம்ம வந்து மீன் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்றதுன்னு ஒரு ஹெர்கோலியன் டாஸ்க் இன்னைக்கு வந்து அவர்கள் மூணு மாதத்துக்கு முன்னால் நான் வந்துடுவேன் அப்போ வருவேன் நான் போட்டிடுன்றாரு இது எப்படி சாத்தியப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் வாங்க அறுபத்தையாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்குங்க தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் எவன் மேனேஜ் பண்றானோ அவன் தான் வந்து உங்களுக்கு ஜெயிக்க முடியும் அந்த அறுபத்தையாயிரம் பூத் கமிட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்டாக உட்காரக்கூடிய ரெண்டே கட்சி அறுபத்தையாயிரம் பூத் திமுக திமுக தான் பிகாஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது அவங்க கூட கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட கூட்டணி சேருவதன் நோக்கமே வந்து நீங்க பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டு இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இல்லாமல் செய்ய முடியாது ஆள் கிடையாது இதுதான் ரியாலிட்டி அதுவும் இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து மூணு மாசத்துக்குள்ள இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி மீன் செய்வீங்கன்றது வந்து இதை நம்ம பல முறை பேசிட்டோம் இந்த முறை வந்து நெருங்கி வரும்பொழுது தேர்தல்கள் நெருங்கி வரும்பொழுது அவருடைய நடவடிக்கைகளும் நெருங்கி வரும் பொழுது கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்ட ஒரு நிவாரணங்கள்லாம் கொடுத்த பிறகு நம்ம அந்த பேச்சை வந்து இன்னும் வந்து இல்லை இதுலேயே மக்கள் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து சில செயல்பாடுகள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க பேக்டோரில் நடந்துட்டு இருக்காங்கிறாங்க ஒருவேளை இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அவர் செஞ்சுட்டு இருப்பாரோ ரஜினி உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரியுதா இது ஒரு நல்ல கேள்வி அதாவது வந்து அவருடைய ரஜினி மக்கள் நற்பணி மன்றம் மக்கள் மன்றம் மக்கள் மன்றம் ஓகே அது வந்து அவங்க அரசியல் கட்சியா மாத்திட்டாங்களோ அதற்கான அந்த 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 ஒரு அமைப்பை வந்து அவங்க பொலிட்டிகள் பார்ட்டியை கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு அப்படி பண்ணா அது ஓரளவு உதவியா இருக்கும் அதாவது வந்து இந்த டேக் ஆஃப்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதற்கு வந்து ஓரளவு உதவி புரியும் பட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க வந்து அதை வந்து அந்த மன்றத்தை அப்படியே வந்து டைம் ஃப்ரேம் வச்சு நான் சொல்றேன் இப்போ அந்த மன்றத்தை நீங்க அப்படியே கட்சியா மாத்துறீங்க ஃபைன் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க அரசியல் கட்சியை எலெக்ஷன் மிஷின் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அந்த ரஜினி மக்கள் மன்றன்றதை நீங்க கட்சியா பதிவு பண்ணிட்டு நடக்கறீங்கன்னா இந்த காலம் வந்து மூணு மாச காலத்துக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பொலிட்டிகல் பார்ட்டியா எப்படி வர முடியும் உருப்பெற்றுவார் உருப்பெற்று வர முடியும்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ச மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்போ வந்து ஒன்னு நீங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேரணும் அப்போதான் வந்து பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ்ன்றது வரும் இல்லைனா வந்து நீங்க வந்து இந்த மூன்று மாத காலம் என்பது பத்தாது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு ஆண்டாவது அல்லது அதற்கு மேலாக தேவைப்படும் அவ்வளோ ஈஸி இல்லை நீங்க மக்கள் மன்றம் நடத்துறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு போறீங்க மக்கள் மன்றத்தில் ஹார்ட் கோர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்காக நீங்க எங்க இறங்கி எங்க போராடுனீங்க அரசாங்கத்தோட எங்க நீங்க வந்து மக்கள் நலன் சார்ந்து மோதுறீங்க இப்போ ஒரு பிரச்சனை வருது இப்போ மும்மொழி கொள்கைன்னு வருது உங்களுக்கு அது எதிர்த்து போராட்டம் நடத்தணும்னு திமுக சொல்லுதுன்னா தமிழ்நாடு பூரா அவங்களால் நடத்த முடியும் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்ட்டி இருக்குது அவங்களுக்கு அதேமாதிரி அண்ணா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களால வந்து ராமர் கோயில் விஷயத்தில் ராமர் பாலம் விஷயத்தில் சேது சமுத்திர திட்டத்தில் ஏதோ சிக்கல் அது வேணாம் அல்லது வேணும் அப்படின்னு ஆர்யூ பண்ணுறாங்க அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அவங்களால வந்து இன்றைக்கி சொல்லிவிட்டு ரெண்டு நாள் பொறுத்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியும் அந்த எல்லாம் வந்து நீங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் நீங்கள் ரஜினி மக்கள் மன்றன்னு சொல்கிறீங்க அதில் இருப்பவர்கள் யார் பேசிக்கலி அவங்க எல்லாம் ரஜினிகாந்தோட சினிமா ரசிகர்கள் ரசிகர்கள் நான் அந்த நண்பர்களை அந்த சகோதர சகோதரிகளை நான் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு ஈக்குவலாக வர முடியாது அப்போ இதை நீங்கள் எப்படி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போகிறீங்க இது எல்லாமே நீங்கள் நான் மூணு மாசத்துல செய்கிறேன்னு சொன்னதால் கேட்குற கேள்வி இது சரி ஆகவே அது அந்த காலம் என்பது வந்து மூன்று மாத காலத்துக்குள்ளே நான் வந்து இதை பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றதுன்றது வந்து எனக்கு வந்து ஏன்னா அந்த ஸ்டாண்டில் அவர் உறுதியா இருக்க முதல் முறை அறிவித்தார் இரண்டாவது முறை அவர் மக்கள் மக்களவைத் தேர்தலில் நடந்த அன்று சொல்லும் பொழுது கூட வந்து அவர் வந்து ஃபைன் இது வந்து நான் வந்து மறுபடியும் சொல்றேன் நான் வருவேன் எலெக்ஷனுக்கு தான் வருவேன் சொல்றது வந்து என்ன ஐடியால அவர் பண்றாருன்றது தெரியல மேபி அவங்களுக்கு ஏதாவது தனி கட்சி தான் தொடங்குவேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில நிப்பேன் அப்படின்னு அழுத்தமா சொல்றாருன்னா அவர் அரசியல் தான் இது சொல்லுவாரு ஆமா அதுல ஏதோ ஒரு திட்டம் அவருக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் சொல்லிக்கிறாரு அவர் அத நான் ஒத்துக்குறேன் தனி கட்சி தான் தொடங்குவோம் இருநூத்தி முப்பது நாள் அப்ப அப்படி அவர் எந்த கட்சியோட கூட்டணின்ற மாதிரி எல்லாம் அவர் அவர் இப்ப சொல்லல பட் அது கூட்டணி இல்லாம போவாருன்னு நம்ம சொல்லவும் முடியுமன்றதும் எனக்கு தெரியல சரி இப்ப எம்ஜிஆர் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கட்சிகள் இல்லாட்டி ரெண்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் வச்சுட்டு நின்னாரு இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து ஏன் அந்த மாதிரி வந்து நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து ரெண்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் இடதுசாரிகள் அப்புறம் வேறு கட்சிகளை சேர்த்து கொண்டு அவர் நிக் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த வாய்ப்பை நம்ம வந்து ஐ மீன் அதற்கு இப்ப வாய்ப்பு குறைவு ஆனா ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் ந உங்க டிஎம் கோட சுவாங்க நிக்கிறாங்க ரெடி லஃப் அப்ப ரஜினி வந்து இந்த மாதிரி லெஃப்ட் பார்ட்டிஸ் கூட இல்ல அப்படின்னா அவர் தனியா தான் போறாரு அப்படின்னா அவர் என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார் செயல் திட்டம்னா நான் என்னுடைய கேள்வி ரஜினி முதல்வர் ஆகட்டும் அப்படின்னு மற்ற இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிற கட்சிகள் யாராவது ரெடியா இருக்காங்களா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க பாஜக தமிழ்நாடு தமிழ்நாடு பாஜக வந்து அதை வந்து அவ்வளவு வெளிப்படையா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ரஜினிகாந்த் பிஜே பி ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிற ஒரு கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்காம ரஜினிகாந்த் வந்து தனியா நிற்கிறார் பிஜேபி தவிர்த்த கட்சிகளோட கூட்டணி வைத்து அவர் தேர்தலை சந்திக்கும் பொழுது அப்ப பிஜேபி ரஜினிகாந்த் முதலமைச்சர் அவங்க சொல்லுமா எப்படி எப்படி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஆண்டாலும் எடப்பாடி ஆண்டாலும் நாளைக்கு ஸ்டாலின் ஆண்டாலும் யார் ஆண்டாலும் வந்து பிஜேபி பவருக்கு வரணுன்றதுதான் பிஜேபியோட எண்ணம் ஒரு அரசியல் கட்சியின் எண்ணம் என்பது அப்படித்தான் இருக்க முடியும் அதனுடைய பயணம் என்பது அதை நோக்கித்தான் இருக்க முடியும் அதுவும் இன்றைக்கு இந்தியாவில வந்து இதுவரை எந்த ஒரு கட்சியும் காங்கிரஸ் கட்சி கூட இல்லாத அளவுக்கு மிக செல்வாக்குடன் இருக்கக்கூடிய வலிமையுடன் இருக்கக்கூடிய பிஜேபி மோடி போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் வல்லமையும் கொண்ட தலைவருடைய வழிகாட்டுதல்ல நாட்டையும் கட்சியையும் நடத்திட்டு இருக்க ஒரு கட்சி ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக தேர்தலில் நின்று அவர் முதலமைச்சராகும் பொழுது இவர்களுக்கு எந்த பொங்கும் அதில் இல்லை என்றால் அதில் அவர்களுக்கு அவர்கள் எப்படி அதை ஒப்புக்கொள்வார்கள் அதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது எல்லா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்களோட நலன் என்னன்றது தான் பார்ப்பாங்க அப்போ ஜெயலலிதா கலைஞர் என்ற இரண்டு மாபெரும் ஆளுமைகள் மறைந்த பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற ஒரு கட்சி அகில இந்திய அளவில் பெரிய கட்சி அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுல தனக்கு எந்த ஸ்டேக்ஸும் எந்த லாபமும் இல்லாம ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகிறதுல அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அவங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க அப்ப இந்த இடத்துல வந்து வரக்கூடிய அரசியல் என்ன ரஜினி பிஜேபி மொழியை பேசுகிறார் பல விஷயங்களில் ரஜினிக்கு பிஜேபி பாராட்டு மழைகளை பொழிகிறது அவர் தேசியவாதி ஆன்மீகவாதி அவர் பிஜேபிக்கே வரணும்ன்றாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தனி கட்சி பேசுறவங்க சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது ஹாட் பாலிடிக்ஸ் வரும்பொழுது எலெக்ஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து தேர்தல்களில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இவர்களை பிஜேபி சேர்க்காம தனியா போய் நின்று முதலமைச்சராத பிஜேபி எப்படி அலோவ் பண்ணும் சரி பிஜேபியோட போய் ரஜினி சேர்ந்தார்னா அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் செல்வாக்குள்ள ரஜினி பிஜேபியோட சேர்ந்தா அது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பாலிடிக்ஸில் டூ ப்ளஸ் டூ சம்டைம்ஸ் ஜீரோ ஆகும் ஜீரோ ஆகும்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இரண்டு ரெண்டும் கூட்டினா நாலுன்றது எப்படின்னா அந்த ரெண்டுன்றது வந்து சில கொள்கைகள் ஆகும் கொள்கைகளுக்காகவும் சில வழிகாட்டுதல்களாலும் வந்தக்கூடிய வாக்குகளாக இருக்கும் இன்னொரு ரெண்டுன்றது அது வேற சில கொள்கைகளின் அடிப்படையில் இருக்கும் இது ரெண்டும் எதிர் முதிராக இருக்கும்போது டூ பிளஸ் டூ சேர்ந்ததுன்னா ஆகாது அது வந்து ஒன்னாகவும் மூணாவும் சில சமயத்தில் சைபர் ஆகும் ஆகவே நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபியோட சேர்றாருனா இன்னைக்கு ரஜினிகாந்துக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருப்பதாக கருதப்படுகிறது அவரோட ரசிகர்கள் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஜாதி மதம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்ஸ் எல்லாரும் இருக்காங்க நீங்கள் பிஜேபியோட போய் சேர்றா ரஜினி சேர்றாருனா இந்தியால எந்த மாநிலத்தின் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஃபீலிங் இருக்குது மோடி அலை இந்தியா முழுவதும் இரண்டாவது முறை வீசிய பொழுது கூட தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பிஜேபி அணிக்கு எதிராக வாக்கு விழுந்தது தமிழ்நாட்டில் கடந்த முறை ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஒரு சீட்டு ஜெயிச்ச பிஜேபியால் இந்த முறை ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல கேரளாவில் ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாத சூழல்ல மக்களுக்கு எதிராக பல திட்டங்களை பிஜேபி அமல்படுத்தியதன் விளைவு தான் அது அது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக பிஜேபியோட ஒரு கூட்டணி வைத்தால் அது ரஜினிக்கான வாக்கை கூட்டுமா குறைக்குமா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் அது குறைக்கும் அது வந்து குறைத்து தான் நான் அவருடைய வாக்குகளை சிதைக்கும் என்று கூட நான் சொல்வேன் அப்போ என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சுட்டு ஜெயிச்ச பிறகு பிஜேபியோட போகிறது ஒரு ஆப்ஷன் அல்லது நீங்கள் வந்து டைரெக்டாகவே பிஜேபியோட போய் நின்று வருதுன்றது ஒரு ஆப்ஷன் டைரக்டாக பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுட்டு போறது அவர் செய்ய மாட்டார்னு எனக்கு தோணுது ஆனால் எதுக்காக அந்த சாஃப்ட் வாய்ஸ் எடுக்கிறார் பாஜ பாஜக மீதான சாஃப்ட் வாய்ஸ் எதுக்காக இல்லை அது எப்பயுமே நீங்கள் ஒரு தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தமிழ்நாட்டில் வந்தது பிஜேபி ஏழு சீட் இருந்தது அப்போ வந்து வெளிப்படையாகவே ரஜினி அவர்கள் வந்து வாக்கு கொடுத்தது அரைகோவல் விடுத்தது வந்து வாஜ்பாய் நல்ல அவருடைய ஆட்சி தொடர் நீங்கள் வாக்களிங்கள்னு சொன்னாரு ஆனா நாற்பது சீட்டும் தோத்து போனாங்க ஏடிஎம்கே பிஜேபி வாஷ் அவுட் அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்பது பதினொன்று பதினான்கு இந்த தேர்தல்கள் எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து தேர்தல் நெருங்கி வரும்போது வாக்கெடுப்பு நாளுக்கு முன்பு தெளிவாக அவர் அறிக்கையா கொடுப்பார் நான் யாருக்கும் வாக்களிங்கள் என்று சொல்லவில்லை எல்லா கட்சிகளுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள் என்னுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தாங்க யாருக்கு விரும்பினார்களோ அவர்களுக்கு வாக்களித்து கொள்ளாமல் தான் சரி ஆனால் அவர் பேசிய பல கருத்துக்கள் வந்து பிஜேபிக்கு சாஃப்ட் டோன் இருக்குது டோன்ல தான் இருக்குது அந்த சாஃப்ட் டோன்ல பேசுறதுக்கும் வெளிப்படியா இறங்கி வந்து பிஜேபியோட அலைன்ஸ்ல போறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு வெளிப்படியா நீங்க பிஜேபியோட அலைன்ஸ்ல போறீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க சூழல்ல நாளைக்கு மாறலாம் அது வந்து அவருக்கு சேதாரத்தை தான் ஏற்படுத்தும் அவருக்கு லாபத்தை கொடுக்காதுன்றதை அவர் வந்து புரிந்து கொள்ள புரிந்து கொண்டிருப்பாருன்னு தான் நான் நம்புறேன் அதனால நடைபெறக்கூடிய தேர்தலில் முதல் எலெக்ஷன்ல அவர் பிஜேபியோட டைரக்ட் அலையன்ஸுக்கு அவர் ஒரு கிசி முதல்ல அவர் பிஜேபியில் சேர மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ப்ரப்போசிஷன் அவர் கண்டிப்பா கட்சி ஆரம்பிப்பாரு அப்படி கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் கூட்டணி சேர்கிறார் என்றால் லெஃப்ட் பார்ட்டிஸ்ட் எல்லாம் சேருவாங்கன்னு ஒரு ஒரு பேச்சு இருந்தது அதற்கும் வாய்ப்புகள் குறைவு அப்படி இருக்கும்போது தனியாக தனியாகத்தான் தேர்தலை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று நினைக்கிறேன் பிஜேபியோட அவர் போனார்னா அது வந்து ஒரு ஐ மீன் அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு திரும்ப திரும்ப தோணுது இதில் நீங்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் வருவார் மூணு மாதத்துக்கு தான் கட்சி ஆரம்பிப்பார் வந்தோன்னே ஜெயிச்சுடுவார் சிஎம் ஆகிடுவாருங்களெலாம் சில தலைவர்களே பேசுகிறாங்க நான் அவர்கள் பெயரை குறிப்பிடவில்லை தலைவர்களே பேசுகிறாங்க நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வெறுப்பு வெறுப்பை ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுக அதிமுக தான் மாறி மாறி பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து முப்பது பர்சன்ட் ஓட் போல் பண்ணணும் மினிமம் ஒரு ஆட்சியை நீங்கள் பிடிக்கணும் முப்பது பர்சன்ட் ஓட்டை கிராஸ் பண்ணணும் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நீங்கள் வந்து முப்பது பர்சன்ட் ஓட்டை முதல் முறையாக அவர் கட்சி ஆரம்பித்து வாங்குறதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காரியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அவர் வந்து அவர் மட்டும் ஒரு ஆள் ஜெயிச்சு வராரு ஆமா நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தல்கள் ஐ திங்க்

முதல் தேர்தலிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தர்ட்டி பர்சன்ட நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம் நம்மளுது யார் இருக்கிறத அதிகமா வாங்குறானோ அவனுக்கு தான் முப்பது முப்பத்தோரு பர்சன்ட் அவனுக்கு விழுந்துருக்குது அவன்தான் முதலமைச்சர் ஆனா அறுபத்தொன்பது பர்சன்ட் அவனுக்கு எதிராக விழுந்துருக்குது அது கணக்குல வராது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு முப்பது பர்சன் டெஃபனட்டா யார் ஆட்சி அமைக்கிற அந்த கலைஞரோ ஜெயலலிதாவோ திமுகவா அண்ணா திமுக அமைக்கணும் முப்பது பர்சன்ட் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து ஆட்சியை அடைய தமிழ்நாட்டில் அமைக்க முடியும் மினிமம் நான் சொல்றது அப்போ இந்த முப்பது பர்சன்ட் ஓட்ட முதல் தேர்தல்லேயே எப்படி அவரால் வாங்க முடியும் இதுக்கு என்ன பதில் நீங்கள் பணம் செலவு பண்ணுறோம் கூட்டணி இருக்கட்டும் ஒரு பக்கம் சரி தேர்ட்டி பர்சன்ட் ஓட்ஸை ரஜினிகாந்த் அவர்களால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நீங்கள் ஒரு நூற்றி இருபது சீட்டு நூற்றி பதினெட்டு சீட் வாங்கினா தான் நீங்கள் வந்து மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி நீங்கள் அதுக்கு வந்து ஒன்று சீட்ஸு அது நூற்றி பதினெட்டு சீட்டு பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் நீங்கள் தேர்ட்டி பர்சென்ட் ஸ்கோர் பண்ணாம எப்படி நீங்கள் வந்து இல்லை சாதாரணமாகவே ஒரு சில கணிப்புகள் சொல்கிறது ரஜினிகாந்துக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு பர்சென்ட் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்துவிட்டார் நிற்க போகிறார் அப்படின்னா திமுக அதிமுக அந்த வாக்கு வங்கியில் சிதறி ரஜினிக்கு வாக்கு விழா வாய்ப்பு இருக்குதுல்ல சார் அது இருக்கு அது அப்படி என்னமோ மறுக்க முடியாது இன்னொன்னு சொல்றேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது என்பது பல அரசியல் கட்சிகளையும் கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்குது அத மறுக்க முடியாது பிரதான கட்சிகளுக்கு பிரதான கட்சிகளுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கிறது திமுக அதிமுக எல்லாருக்குமே பிரதான கட்சிகளுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கிறது ரஜினிகாந்த் வந்து ஓட்ட உடைப்பார்னு பயப்படுறாங்க நல்ல கவனிங்க ஓட்ட உடைப்பார் யாருக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் அது அதுதான் அதுக்குதான் வர இப்ப நீங்க வந்து பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் உடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஒரு ஏடிஎம் கே ஓட்டை கட் பண்ணுறாருன்னு தோணுது எனக்கு அதிமுகவுக்கு தான் பாதிப்பு அதிமுக அதிக பாதிப்பு வரும் நான் நினைக்கிறேன் திமுகவுக்கும் சேதாரம் வரும் ரெண்டு பேருக்கும் சேதாரம் வரும் வரலன்னு சொல்லலை ரெண்டு பேருக்கும் சேதாரம் வரும் பட் சேதாரம் அதிமுக அதிகமா இருக்கும் நீங்க இப்படி வச்சு பாருங்க அவர் வந்து ஒரு ஆங்கிலத்துல சொல்கிறோன்னா அக்ராஸ் த போர்டு வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குறாருன்னா ஆட்சி அமைக்க முடியாது ஆமாம் ஓட்டை தான் உடைக்க முடியும் சரி அந்த உடைக்கறதால யார் வருவான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டணி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள திமுக காங்கிரஸ் ரெண்டு லெப்ட் பார்ட்டிஸ் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் கொங்கு மக்கள் அந்த ஒரு அணி இந்த கூட்டணி அதாவது கடந்த மக்களவைத் தேர்தல்களில் இருந்த கூட்டணி அப்படியே தொடரும் பட்சத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தனியாக வந்தோ அல்லது பிஜேபியோட சேர்ந்த வராருன்னா அவரால் ஒரு ஓட்டை அவரால் வந்து ஒரு டென்ட்னு வாங்க திமுக வாக்கு வங்கியில அண்ணா திமுக வாக்கு வங்கியில எல்லாத்திலையுமே ரெண்டு பேருக்கும் அவரால் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் பட் அவர் வெற்றி பெற்று அவர்னா அவருடைய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது முடியாது முடியாது

அதிமுக பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு அதற்கு வந்து ஓகே இது லோக்சபா எலெக்ஷன் மோடி எதிர்ப்பாலையும் நம்ம சொல்லலாம் அசெம்பிளி எலெஷன்ல பதிமூணு சீட்டை திமுக கிட்ட கோட்டை விட்டு ஒன்பது சீட்டு ஜெயிச்சாங்க அதிமுக வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் நாளைக்கு வழங்காது அப்படிலாம் நான் சொல்ல வரல அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு இருக்குது அதிமுக வாக்கு வங்கியும் திமுகவுக்கு போயிருக்கு இந்த முறை கண்டிப்பாக அதாவது வந்து ஜெயலலிதாவில் இறந்த உடனேயே ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் அது ரெண்டு பர்சன்டா இருக்கலாம் மூணு பர்சன்டா இருக்கலாம் அப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு டிஎம்கேக்கு கேக்கு வர எலெக்ஷன் அவங்க தக்க வைப்பாங்களா இல்லையான்றது அது அவங்க சாமர்த்தியம் என்னோட பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து முதல்ல முப்பது பர்சன்ட் ஓட்ஸ் வந்து நீங்க வந்து வாங்குனாதான் நீங்க ஆட்சியை நோக்கி அந்த அரியணையை பத்தி கனவே காண முடியும் நீங்க அதுவே ரஜினிக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லை 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 அப்ப எதை வச்சு நீங்க இத மேனேஜ் பண்ணுவீங்க அவர் வந்து சட்டமன்ற தேர்தல்களுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் வருவேன் என்று சொல்லுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நான் போட்டியிடுவேன் என்று சொல்வதும் ஒரு கிட்டத்தட்ட தனியாக தான் போட்டியிட போறான்றது சொல்றாரு ஆமா தனியாக போட்டியிடும் பொழுது முதல் தேர்தல் இல்லையே நான் சொல்றேன் ரெண்டாவது தேர்தலில் கூட நீங்க ஜெயிக்கலாம் முதல் தேர்தல் இல்லையே நீங்கள் களம் காண முதல் தேர்தல் இல்லையே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல அல்ல வித்தின் கோட் பணம் எப்படி பாடாப்படுத்தும் தெரியும் அதை பற்றி பேச அடுத்த கேள்வியே அதுதான் அந்த சூழல்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் யார் கிராஸ் பண்றாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் அரியணையில் ஏற முடியும் போது ரஜினிகாந்த் அவர்களால் அதை எப்படி சாதிக்க முடியும் என்பது ஒரு பெரிய கட்சின்ற ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூணு மாதத்துக்கு முன்பு தான் ஒரு ஆரம்பிக்க போறேன்னு போது ஒரு பெரிய பணபலம் இன்னைக்கு வந்து பணம் எப்படி பிரதானம் அரசியல்ன்றது நம்ம ஏற்கனவே கடந்த நேரங்களில் கூட பேசியிருக்கோம் அப்படின்னு போது ஒரு எம்எல்ஏ ஆகுனா கூட திரு மனுசேர் சொல்றீங்க பதினஞ்சுல இருந்து இருபது கோடி ரூபாய் செலவாகுது இப்போ அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பணபலம் அவருக்கு எங்க இருந்து வரும் ஒருவேளை அவருடைய பணத்தையே செலவிடுவாரா மிக 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 அருமையான ஒரு கேள்வி இது மில்லியன் டாலர் கேள்வி அது சொல்றதுன்னா அது எங்க வரும்னு எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் அந்த பணத்தை செலவிட வாய்ப்புகள் குறைவு நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கான விடையில தான் அவருடைய அரசியலின் சூட்சமம் அவருடைய அரசியல் பாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா பணம் வந்து எவ்வளோ தூரம் தமிழ்நாடு மட்டும் ஏன் சொல்கிறீங்க ஆல் ஓவர் இந்தியாவே இன்னைக்கு வந்து மணி பவர் இன் எலெக்ஷன்ஸ்ன்றது தேர்தல்களில் பணத்தின் பங்கு என்பது மிகப்பெரிய பங்காக இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் வளர்ந்துடுச்சு அதில் ரெண்டாயிரத்தி பதினாலு அண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா ஏக இந்தியாவிலுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு அதில் அதிகப்படியாக செலவு பண்ணது பிஜேபி தான் இருபத்தேழாயிரம் கோடிக்கு மேலே என்னமோ வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ஸில் செலவு பண்ணியிருக்காங்கன்ற புள்ளி விவரங்கள் வருகின்றன அதிகப்படியான கார்பரேட் டொனேஷன்ஸ் வந்து பிஜேபிக்கு தான் போயிருக்குது தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே அவங்களுக்கு போயிருக்குன்னா காங்கிரஸுக்கு அறுபது கோடி போயிருக்குன்னு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்ன்ற அமைப்பு தேர்தல்களை கண்காணிக்கும் கூடிய அந்த அமைப்பு சொல்லுது பணம் யார்கிட்ட வந்து நாங்கள் வாங்கணுன்றதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த பிரதான கட்சிகள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்றாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வந்து எவன் கொடுத்தானோ அவன் கொடுத்தவனோட முகவரியை சொல்ல வேண்டிய அடையாளத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு பிஜேபி சொல்லுது ஏன்னு கேட்டால் அவங்க தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்க போய் அவங்கள பணம் கேட்பாங்க அப்படின்றாங்க இந்த வாதம் சொத்தையான வாதம் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்த அமைப்பிடமிருந்து எந்த நிறுவனத்திடமிருந்து எந்த இருந்து எவ்வளவு பணத்தை வாங்கினீர்கள் தேர்தல்களுக்காக என்று மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அந்த அந்த கடமை என்பது என்னவென்றால் நீங்கள் யாரிடமிருந்து மக்கள் நீங்கள் பணம் வாங்கினீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை ஒரு சராசரி இந்தியனுக்கு இருக்கிறது அந்த உரிமை முக்கியமாக அல்லது அந்த நிறுவனங்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்கக்கூடாது மற்றவங்க போய் காசு எங்களுக்கும் கூடன்னு கேட்கக்கூடாதுன்றது முக்கியமான முதல்ல சொன்னதான் முக்கியம் மக்கள் கிட்ட நீங்கள் உண்மையாக சொல்லணும் கோர்ஸ் அது வந்து மேட்ரு கோர்ட்டில் இருக்குது இதில் வந்து காங்கிரஸ் மற்ற கட்சிகளும் கூட வந்து டிரான்ஸ்பெரன்சியை விரும்புகிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக டிரான்ஸ்பரன்சி வரணும் யா எந்தெந்த கட்சி யாராக இருக்கட்டும் எவ்வளோ பணம் வாங்கிச்சோம் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் வந்து பணம் படுத்துற பாடு தமிழக அரசியல்ல என்ன மணிப்பவரின் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம நிறைய பேசிட்டோம் இது தெரியாத அளவுக்கு ரஜினி வந்து ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவர் அல்ல அவரே பல கோடிகளில் புரளக்கூடியவர் அவர் வந்து அவருடைய படங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்து ஊதியமாக கொடுக்கப்படுகிறது அவர் வந்து இன்றைக்கு வந்து அதிகம் ஊதியம் பெறக்கூடிய இந்திய நடிகர்களில் ஒருவராக அவர் இன்று இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது வந்து பணத்தோட ஆதிக்கம் தேர்தல்களில் எவ்வளவு என்பது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாருன்றத அவர் கள அரசியலுக்கு வந்த பிறகு தேர்தல்களில் அவர் போட்டியிடும் பொழுது தேர்தல்களை அவர் எதிர்கொள்ளும் விதத்தை வைத்து தான் நான் முடிவு செய்ய முடியும் நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க பணத்தை பத்தி அந்த கோணத்தை பேசாம ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை பத்தி பேச முடியாது இல்லை எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை நாங்கள் நல்லவங்க நாங்கள் போய் ஜனங்க கிட்ட வந்து உண்டியல் குல்கியாவது நாங்கள் ஜெயிப்போம் அது எல்லாருமே வந்து சிரிப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி போயாச்சு பணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் பணம் தான் தேர்தல்களை தீர்மானிக்கிறது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட பணம் வந்து தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் மறுக்க முடியாத மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது என்பது நமக்கு தெரியும் பல ஆயிரம் கோடி புரளக்கூடிய ஒரு பிசினஸ் ஒரு வியாபாரம் தான் இன்னைக்கு அரசியல் தேர்தல் அரசியல் என்பது அப்ப ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெரி பாப்புலர் சினிமா ஹீரோ சூப்பர் ஸ்டார் சந்தேகமே இல்லை அவர் வருகிறார் அரசியலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் தனியாக நிற்க போகிறார் கட்சி ஆரம்பிக்க போயிருக்காருன்னா இந்த இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா பணம் என்கின்ற இந்த கோணம் இல்லாமல் இந்த கோணத்தை பற்றிய ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அவர் வர மாட்டார் அவர் எங்க வருதுன்னு உங்களாலையும் எனக்கு எப்படி தெரியும் நான் சொல்ல வர்றது இந்த விஷயம் பணம் வந்து இல்லைன்னா நம்ம வந்து ஒரு அடி கூட தேர்தல் அரசியல்ல எடுத்து வைக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும் சும்மா வந்து தோத்துட்டு போறதுக்கு அவர் ஒன்னும் வரப்போறது கிடையாது அப்ப இந்த விஷயத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றதை நம்ம பார்க்கணும் அது குறித்து அவருக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்றது அவர் சொன்னாலும் அவர் சொன்ன பிறகுதான் அல்லது தேர்தல்களை அவர் எதிர்கொள்ளும் விதத்தை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய முடியும் அதுக்கு முன்னால் நாம் வந்து ப்ரீ மெடிடேட்டாங்க முன்கூட்டியே நாம் அது குறித்து சொல்ல முடியாது ஸோ நான் இதை வந்து வியூவர்ஸோட முடிவுக்கு நான் விட்டுடுறேன் இது தெரியாத அளவுக்கு பணம் தமிழகத்தில் படுத்தும் பாடு தேர்தல்களில் பணத்தின் செல்வாக்கு என்ன என்பது தெரியாத அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அறியாமையில் இருப்பவர் அல்ல இரண்டாவது அவர் இந்த கோணம் பணம் என்ற விஷயம் பணம் என்ற கோணத்தை மனதில் வைக்காமல் அது குறித்த ஒரு ஒரு புரிதல் அல்லது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏற்பாடு இல்லாமல் அவர் அரசியலுக்கு அரசியலில் குதிக்க மாட்டார் என்று நம்புகிறேன் என்ன ஏது எங்க நான் ஆருடம் சொல்வது என்பது அவதூறாக முடியும் நான் அதை எதுவும் பேசல நான் அதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்களின் முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன் ரஜினி அரசியல் கண்டிப்பா வருவாரு அப்படின்றது மட்டும் நம்புறேன் இந்த தடவை வந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது அவர் அந்த மாதிரி அவருடைய கடந்த மாதம் பல மாதங்களாக அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குன்னா அவரை வந்து தூரம் இருந்து ஒரு செய்தியாளனாக ஒரு அரசியல் அவரை தூரம் இருந்து விருப்பு இல்லாம பார்ப்பதின் அடிப்படையில் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸோட அடிப்படையில பார்க்கும்போது இந்த முறை அவர் வருவது உறுதி அப்படி வரவில்லை என்றால் அது அவருடைய திரையுலக வாழ்க்கையே கூட வந்து அதனுடைய நம்பகத்தன்மையே கூட வந்து சிதைக்கும் ஆகவே அந்த ஒரு கிரெடிபிலிட்டின்னு வாங்க இல்லையா அது பாதிக்கும் சினிமா பீல்ட்லயே அவருக்கு பாதிக்கும் அதுவே அந்த தவறை அவர் செய்ய மாட்டார் அவர் வந்து ஒரு நியாயம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த அரசியலுக்கு வருவேன் என்று சொன்ன விஷயத்த அதுவே அவர் அரசியலுக்கு வருவார் வந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி இப்ப என்னால் எதுவும் சொல்ல முடியாது இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும் மன்னிப்பு அவரோட ரோல் அவர் பல விஷயங்கள் எடுத்த சேர்வியோகங்கள் இந்தியா அரசியல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்குகள் பிஜேபியோட ரோல் இதுல எப்படி இருக்கு மோடி அமித்ஷா போன்ற மிகப்பெரிய தலைவர்களோட பங்களிப்பு இதுல என்ன இந்த டாட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இதை நீங்க அப்படி இணைக்கிறது தான் உங்களோட வேலை வந்து முடிவுக்கே நான் விட்டேன் இல்ல அதான் நிறைய புள்ளி வச்சிருக்கீங்க இந்த புள்ளிய மக்களே கோலம் போட்டுப்பாங்க அவங்களே போட்டுக்கிட்டோம் கண்டிப்பா மிக்க நன்றி திரு மணி சார் ரஜினி அரசியலை பற்றிய நிறைய கேள்விகள் கேட்டேன் நீங்க சொல்லிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் நன்றி வணக்கம் ஆதன் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்